கல்வாசிப்பான் போதான் நமக்கு. வர முடியாத சூழ்நிலையில் என் தேவன் அடிமைகளை ஆமையும் கொண்டு வந்து இந்த இதில் கலந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்தார். எல்லாரும் சின்ன அம்மாவுக்கு தங்கச்சு அவர்களை பற்றி எல்லாரும் சாட்சி சொன்னார்கள். நான் ரொம்ப சொல்ல விரும்பவில்லை, ஆனால் அடிக்கடி சின்னமாக வந்து பார்ப்போம். ஒரு நாள் குடி சொன்னார்கள், சாரா நம்ம சர்ச்சில் எல்லாரும் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எடு இப்படி எல்லாம் படித்தவங்க, ஆண்டோட்டத்தில் போவோம் அவங்க நல்ல ஆண்டோ கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்லுவாங்க, நான் என்ன சொல்வேன் சின்னமா உனக்கு மனசு இது இருக்கிறதே போதும், ஆண்டோ ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருந்தா போதும், இதுவே ஆண்டோருக்கு ஒன்னு ஆண்டோட சனியில் கொண்டு வைக்க அதுவே போதும், ஒன்னும் தெரியலனாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் அது சொன்னாலே போதும், ஆண்டோட்ட மழலை மட்டுமாய் தாழ்ந்த இருதயத்தோடு பாதுகாத்தா என்னுடைய சன்னதியில் தாழ்மையா இருக்க என்ன உங்களுக்கு கிருபை செய்தார். அநேகருக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் மனு கிடைத்தது என்ன என்று சொன்னால், அந்த கொரோனா காலத்தில் நான் வேலை பார்க்கறது வீட்டுக்கு முன்னால் ஒரு சகோதரர் 60 வயசு தான் உண்டு, கல்லறை தோட்டம் பெரிய குடும்பம், ஆனால் அவரை சும்மா ஒரு இந்த சுவாசம் விட முடியல அப்படின்னு சொன்னார். அவரை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணா கொரோனா வருது, கல்லறை தோட்டம் அவ்வளவு சொத்தெல்லாம் சேர்த்து வைத்து அவருக்கு வீட்டில் கொண்டு வர முடியவில்லை, அவரை அப்படி அங்க வீட்டு ஹாஸ்பிட்டலே விட்டு வந்தார்கள். என் தேவன் சின்னம்மாவை பாதுகாத்தார், இந்த 95 வயது வரையும் என் தேவன் பாதுகாத்து இந்த கொடிய நோய் வராதபடி பாதுகாத்து வீட்டில் நல்ல அடக்கம் என் தேவன் உதவி செய்தார். தொடர்ந்து அடிமை அந்த தாழ்ந்து விளைகிறது என் தேவன் சன்னதியில் காணப்படுது, என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடையும் என் தேவன் அழைக்கப்பட்டார்.